ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ சங்கரான் சத்குரு சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கிரக தேவதாப்பியோ நமோ நமக. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பண்ணிக்கங்க. மக நட்சத்திரத்திலிருந்து நட்சத்திர தொடர்ச்சி பலன் உங்கள் அனைவரது நல்லா அதர்வுடன். ஹரி ஓம். நன்றாக குருவாழ்க்கு குருவே துணை. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செல்வ செழிப்புடன் வாழ்ந்தால் அவருக்கு மக ஓட்டம் ஓடுகிறது என்று சொல்வார்கள். ஐந்து நட்சத்திரங்கள் கொண்ட பல்லக்கு போன்ற உருவம் கொண்டது. இது ஆண் உடு. ராட்சசகணம் உக்கிர சுபாவம் உள்ளது. இந்த நட்சத்திரத்தில் பஞ்சபாண்டவர்களில் நடுவனான அர்ஜுனன் பிறந்தார். ஆலமரம் இதன் தரு. பட்சி காகம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறு வித்யா உபாசகர்களாகவும் இருப்பார்கள். தேவியை வணங்கி போற்றுவதில் பெற விருப்பம் இருக்கும். உறவினர்களையும் அண்டியவர்களையும் காப்பாற்றும் தயால சிந்தை பெற்றிருப்பார். நுண்கலைகளில் சிறந்த வித்வானாகவும் பணக்காரர்களாகவும் நிர்வாகத்திறன் மிகுந்தவர்களாகவும் சமயத்திற்கேற்றாற்போல் வளர்ந்து கொடுத்து சொல்லும் இயல்பு கொண்டவர்களாகவும் விளங்குவர். பேச்சில் பிறரை கவர்வார்கள். முன்கோபம் இருக்கும் மனைவியிடம் மிகவும் பிரியமாக நடந்து கொள்வார்கள். காமகுணம் அதிகம் இருக்கும். சிற்பம் ஓவியம் போன்ற கலைகளை பிரியத்துடன் பயில்வார்கள். இவர்களுடைய வாழ்க்கை செல்வாக்குடனும் வசதியுடன் இருந்தாலும் பிற்காலத்தில் கொஞ்சம் மனநிம்மதி குறைவாக இருக்கும். ஆகவே மகர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதிரி இருப்பார்கள். அடுத்தபடியாக பூர நட்சத்திரம். முப்பூரம் நல்ல காரியங்களுக்கு எடுத்ததல்ல என்று சொல்வார்கள். இந்த நட்சத்திரம் இரண்டு உடுக்கள் கொண்டது. வெள்ளை நிறம் பூரம் உத்திரம் ஆகிய இரண்டு நட்சத்திரக்கு உடுக்களும் பொன்னால் செய்த கட்டில் போல் விளங்கும். பூரம் உத்திரம் பொற்கட்டில் கால் என்று பழமொழியை விளங்குகிறது. பூர நட்சத்திரம் ஸ்ரீ ஜாதி மனித கணம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தோர் எப்போதும் ஆடை ஆபரணங்களும் கவர்ச்சியாக இருக்க விரும்புவர். தர்மம் செய்ய பிரியப்படுவார்கள். தங்களிடம் வேலை செய்யும் பணியாளர்களுக்கு நிறைய கொடுத்து அவர்களுடைய மகிழ்ச்சியைக் கண்டு தாங்கள் உவகை அடைவார்கள். சங்கீதம் ஓவியம் போன்ற நுண்கலைகளில் ஈடுபாடு காணப்படும். சமயம் வாய்த்தால் நடிப்புத்துறையிலும் சிறந்து விளங்குவார்கள். வரவுக்கு மேல் செலவு செய்து விட்டுவிடுகிற பிற்காலத்தில் கொஞ்சம் தவிப்பார்கள். சபல சித்தம் கொண்டவர்களுக்கு இவர்களை உதாரணமாக கூறலாம். சிறந்த ஓவியர்களாகவும் சிலர் வாழ்வில் உயர்வார்கள். அடுத்தபடியாக உத்திர நட்சத்திரம். அதாவது வந்து பொதுகுணம், சுயமதிப்பும் கண்ணியமும் நிறைந்தவர்களாக இவர்கள் காணப்படுவார்கள். தர்ம சிந்தனை கொண்டவர், திறமைசாலி. காமகுணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இயற்கைக்கு அதிகமான உடல் கதகதப்பு உடையவர். தன் தேகத்தை கவனிக்காமல் பிறருக்கு உதவுவார்கள். தன்னடக்கம் இறையுணர்வு கல்வியிலாகவும் மிகுந்தவராக இருப்பார். ஆகவே இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தால் ஊரடி பூமி பிடிப்பாங்கிறது ஒரு பழமொழி உண்டு. அதாவது வந்து அதை அவங்க ஜாதகத்தை பொறுத்து தான் நாம் வந்து இது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி வந்து அடுத்தபடியாக சூரிய பகவானுடைய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம். சுபகாரியங்களுக்கெல்லாம் ஏற்ற நட்சத்திரம் அஸ்தம். கருப்பு நிறம். ஐந்து நட்சத்திரங்கள் கைபோல் அமைந்து இது ஆண் நட்சத்திரம். தெய்வகணத்தை சார்ந்தது. இதன் தேவதை சூரிய பகவான். இது அதோமுக நட்சத்திரம் என்று சொல்வார்கள். பேரும் புகழும் கெற்று கடைசி காலத்தில் சுகமாக வாழ்வார்கள். ஆழ்ந்த யோசனை உள்ளவர்கள். அண்டியவர்களை காப்பாற்றுவார்கள். இரக்க சுபாவத்துடன் பாவ புண்ணியம் பார்த்து காரியங்களை செய்வார்கள். மக்கட்பேறு நிறைந்தவர். பெண்களுடன் பழகுவதில் அழகாக பேசுவதிலும் கைதேர்ந்தவர்கள். குருபக்தியும் தெய்வ பக்தியும் நிறைந்தவர்கள். எதிரிகளை தோல்வியுற செய்வதில் சமர்த்தர். எடுத்த காரியத்தை எப்படி முடித்தே தீர வேண்டும் என்று விடாமுயற்சியுடன் எவ்வித இடையோர்களையும் பொருட்படுத்தாமல் உழைப்பவர். இதில் பிறந்தவர்கள் எந்த காரியத்தை தீர்க்கமாக யோசித்தே செய்வார்கள். மனம் வைத்து செய்தால் எதையும் அழகாக செய்து முடிப்பு வெற்றி வாய்ப்பை எண்ணியே எதையும் மேற்கொள்வார்கள். அடுத்தபடியாக சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திர சித்திரைக்கு அப்பன் தெருவிலே என்ற ஒரு பழமொழி வழங்குகிறது. சித்திரையில் பிறந்தவர்கள் பெண்களிடம் சரளமாக பழகுவார்கள். காமகுணம் அதிகம் காணப்படும். அழகான நீண்ட கண்களும் இனிய பேச்சும் வசீகர பார்வையும் கொண்டவர்கள். வாசனை பொருட்கள் தாராளமாக உபயோகிப்பார்கள். எல்லோரிடம் அன்பாக நடந்து கொள்வார்கள். கனிவாக பேசி காரியத்தை சாதித்துக் கொள்வதில் சமர்த்தர்கள். மனித வாழ்க்கையில் மிக முக்கிய சுபகாரியங்களுக்கு எல்லாம் ஏற்றதாக இருக்கும்.
இந்த நட்சத்திரத்தை பற்றி வழங்கும் பழமொழியில் அர்த்தமே இல்லை. ஆகவே சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பலன் கூறிவிட்டேன். அடுத்தபடியாக சுவாதி நட்சத்திரம். நல்ல போக பாக்கியம் அமைந்தவர்கள் கொடையாளி, அகன்ற கண்களும் மார்பும் பெற்றவர், புகழ் பெற்றவர், இறையுணர்வு இவர்களிடம் அதிகம் காணப்படும். உறவினர்களுக்கு தகுந்த சமயத்தில் உதவி அவர்களுக்கு காப்பார். அறிவு சாதுரியம் நிறைந்தவர்கள், சுதந்திரமாக வாழும் மனப்போக்குள்ளவர்கள். சொந்த தொழில் தொடங்கினால் அமோகமாக விருத்தியாகும். தாங்களும் சௌகரியமாக வாழ்ந்து பிறரும் அப்படி வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். விசால இதயம் படைத்தவர்கள், கம்பீரமான தோட்டம் கொண்டவர்கள். மத்திம் வயதியை தாண்டியதும் கோவில், குளம், கிணறு என்று புனித தலங்களை தரிசிக்க பிரியப்படுவார்கள். பிறர் உழைத்து சேமித்து வைத்ததை சுகமாக அனுபவிக்க செய்யும் நன்மை வாய்ந்த இந்த நட்சத்திரம். அடுத்தபடியாக விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரங்கிற ஒரு அமைப்பிலே விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், இதில் பிறந்தவர்கள் அறிவாளிகளிடம், பண்டிதர்களிடம் பக்தியுடன் நடந்து கொள்வர். தீர்க்காயில் உள்ளவர், உதாரண குணம் மிக்கவர், எல்லா காரியங்களையும் சிந்தித்து செயல்படுவர். உறவினர்களுக்கு ஓரளவு உதவுவர். நண்பர்களின் கூட்டத்தில் மகிழ்ச்சி காண்பர். தெளிவாகவும் கவர்ச்சியாகவும் பொருட்செறிவுடன் பேசுவர். உடம்பில் அதிக கவனம் செலுத்த மாட்டார், அதனால் அடிக்கடி நோய்வாய்ப்படுவர். உடம்புக்கு ஒற்றுக்கொள்ளாவிடில் வாய்க்கு ருசி என்று சாப்பிட விரும்புவர். கண்கள் சிவந்திருக்கும், பல பெண்களிடம் நெருங்கி பழகுவர். பேச்சு கவர்ச்சியாலும் அழகிய நடுகுடைய பாவடைகளும் பெண்களை மயக்குவர். ஆகவே விசாக நட்சத்திரத்தினுடைய பலன் இதுதான். அடுத்தபடியாக ஸ்ரீ அனுச நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக அனைவரிடம் அன்பாக பழகக்கூடியவர்கள், ஆழ்ந்த சிந்தனையுடையவர்கள், சுகபோகிகள். பசி பொறுக்காதே வெளிநாடும் செல்லும் பேறு பெற்றவர்களில் பெரும்பாலோர் அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், புகழ் உடையவர்களே. ஆகவே அந்த மாதிரி அனுச நட்சத்திரம் வந்து அருமையான நட்சத்திரம், மோசமான நட்சத்திரம் சொல்ல முடியாது. ஜாதகம் நல்லபடியாக அமைஞ்சதுன்னா எல்லா நட்சத்திரமே நன்மையான நட்சத்திரம் தான். இருந்தாலும் இது வந்து பொதுவான ஒரு கருத்து. கேட்டை நட்சத்திரம். கூர்மையான பார்வையும் குத்திட்டு போல கடுசொற்களை வாரி வீசியதும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த பெரும்பாலோரிடம் காணலாம். ஆனால் பழகுவதற்கு இனிய குணம் கொண்டவர். அதனால் எப்பொழுதும் நட்பின் கூட்டம் இவரை சூழ்ந்திருக்கும். உண்மையை பேசுதிலும் உண்மையை பெறிடும் நாடுதிலும் இவருடைய சிறப்பு குணங்கள் எனலாம். நியாயத்திற்காக போராடுவார். இவருடைய அங்கலட்சணத்தில் குறிப்பிடத்தக்கன நீண்டி எடுப்பாக தெரியும். அழகிய நாசியும் இயல்பான அமைப்பாக கண்ணும், வயிற்றுப்பகுதியில் எங்கேனும் ஒரு மச்சம். கேட்டை நட்சத்திர பிறந்த குழந்தைக்கு உடனே சாந்தி செய்ய வேண்டும். அவருக்கு ஆண் குழந்தைகள் மிகுதி. எதையாவது நினைத்து ஏங்கிக் கொண்டே இருப்பது இந்த நட்சத்திரத்தின் பிறந்தவர்களின் இயல்பு. கேட்டை நட்சத்திரம் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து மூல நட்சத்திரம். மூல நட்சத்திர அமைப்பிலே மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் விழிப்பாய் இருப்பார்கள். நாமும் அவர்களிடம் விழிப்பாய் இருக்க வேண்டும். உள்ளத்தில் ஏதாவது ஒரு திட்டம் தீட்டி கொண்டே இருப்பார்கள். ஆண் மூலம் அரசாளும் என்று பழமொழி, பெண் மூலம் கொஞ்சம்